வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 1650 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களை கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது. வேலூரில் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் மற்றும் குழுவினர் மாமரத்து பள்ளம் வனப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்த 1650 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தரையில் ஊற்றி அழிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு காசோலை வழங்கும் பணி நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் தனியார் நிர்வாகமான பிபிடிசி நிர்வாகம் விருப்ப ஓய்வில் கையொப்பமிட்ட தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைக்கு வர வேண்டாம் என அறிவித்தது. அதன் அடிப்படையில் 500 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிக்கு வராமல் இருந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கான முதிர்வு தொகையினை நிர்வாகம் காசோலையாக வழங்கி வருகிறது. வேலூரில் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் 98.8 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. 1 மணி நேரம் இடைவிடாது பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.